நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்தர் நாராயணா. இன்னைக்கு நம்ம பைட் ஃபோர் கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் கேமினோட சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சீசன் 1னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்பால் பிளேயர் சிஆர்7 டெடிகேட் பண்ண மாதிரி இந்த த்ரோனோன்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த கேரக்டர் வச்சு ஒரு 8 வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த 8 வீடியோவிலேயே ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் வீடியோ. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட்ஸில் பாருங்கள் நம்ம சிஆர்7 வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ சிஆர்7 கேரக்டரை பிச்சுட்டு வந்து அதை சிஆர்7னோட ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் ஒரு லைட் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். இப்போ பாருங்க, நான் எந்த போகிறேன், எட்ரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எனிமி இருக்கிறான் பாருங்க. நம்ம வந்ததுட தெரியாமல் அவ்வளோ ஆழமாக என்ன யோசிச்சுட்டு இருந்தான்னு தெரியல. நம்ம நாட் அவுட் பண்ணிட்டு இவனெல்லாம் நாட் அவுட் பண்ணதோட விடத்துடாது, சுட்டு கில்லே பண்ணும். டேய் சாவடா, என்னை அடித்தா வந்த இரு அடுத்த ஆள். ஏன்டா இந்த தான் ஒரு பெரிய சாம்பியன் அந்த சின்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனிமிடா என்ன சொல்கிறான்னு நினச்சி அந்த பத்தத்தில் இன்னொருத்தர்னா அவன் டீம்மேட்டு என் இந்த இப்போ புரியல, அந்த போயிட்டது அப்புறம் தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பண்ணால் அவனை சுட்ட அவன் லைஃப் போயிட்டோம் நினச்சி போய் திரும்பி சுட போனேன். பின்னாலே தான் அந்த டீம்மேட்டு என்னை சுட ஆரம்பிச்சிட்டான். இவனெல்லாம் நாட் அவுட் பண்ணுறோட விடத்துறாருன்னு கீழ் பண்ணலாம் நினச்சிட்டு என் மெடிக்கிட் போட்டேன் பாருந்து. இப்போ தான் என் டீம்மேட் ஒருத்தன் அந்த போய் சுட்டான் அவனை. ஸோ எனது மன திருப்தி ஆயிடுச்சு அவனை அந்த சுத்தோன்னே. ஸோ ஏன்னா ஏனால் சுட முடியல, அவனால் அவன் சுத்தோன்னே எனக்கு சம மன திருப்தி ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த ரவுண்டை நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நானே எம்பிபி பார்ட்டின்ல, நானே எம்பிபி இந்த மாதிரி சொல்லிட்டு நீ இந்த எப்படியோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா நீ இந்த லைட் போடணும், எல்லாத்துலேயுமே நானே எம்பிபின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான் பார்த்து தந்த. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஜெனேட் எடுக்கலாம். சொல்லப்போனால் இந்த ரெத்தாரின் முன்னால் நான் அந்த ரெண்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஜெனேட் போட்டு நிறைய கீழே எடுத்தேன். இந்த நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் எத்தனை சால அறியில் ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனேட் போட்டு ட்ரிபிள் கீல் பண்ணேன். ட்ரிபிள் கீலோ டபுள் கீலோன்னு தெரியல, ஆனால் பண்ண எனிமிஸ் எல்லாம் நான் தோற்றுச்சேன் அந்த ஜெனேட் போட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரவுண்டில் நான் ஜெனேட் போட்டு எட்ரிஸ் எல்லாம் அடிப்பேனா, நீ என்ன நினைச்சிருந்த அடிப்பேன்னு நினச்சின்னா ஒரு லைட் தாந்த அடித்த மாட்டேன்னு நினச்சின்னா ஜெனேட் வச்சு நீ இந்த என்ன கீழே தமேண்டில் எடுத்து லீவ் பண்ணுந்த. சரி இப்போ நம்ம இந்த ஜெனேட்டை தூக்கி எந்த போட போகலாம், இந்த போகலாமா அந்த போகலாமா. ஜெனேட் 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 நான்டா பாம் 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 அந்த ஆண்ட்ரி பர்டில் வருமே பாமர், இப்போ அந்த பாமர் மாதிரி நம்ம இப்போ பாம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாமர் தூக்கி எந்த போடுறான், அந்த போட்டுடலாம், அந்த தான் எனிமிஸ் இருப்பான் அந்த எப்படியோ எனக்கு தெரியும். அந்த எனிமிஸ் இருந்தான்னு நான் பாம் போட்டேன், இந்த ஒருத்தர் தப்பிச்சு ஓடி வர அந்த சுடு சுடு உன்னெல்லாம் நாட் அவுட் பண்ணுறோட விடத்துடாத உன்னெல்லாம் சொன்னேன் என்ன பண்ணோன்னா எனக்கே தெரில. ஐயோயோ என்ன போட்டான் அந்த, ஐயோ நம்மளை போட்டான் அந்த அவ்வளோதான். இந்த ரவுண்டை நம்ம டீம்மேட்ஸ் எப்படியோ ஜெயிச்சிட்டானுந்தேன். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். நம்ம அடுத்த ரவுண்டில் தான் சாரி, இப்போ P90 ஜன்னை வச்சு நான் ஒரு ஆக்ஷன் சாட்ட போகிறேன். நீ இந்த பார்த்த போகிறீங்க, சொல்ல போனால் நான் எந்த ஜன்னை எடுத்தாலும் நான் ஆக்ஷன் செம்மையாக பண்ணுவேன். அது P90 சொல்ல தேவையில்ல, எந்த ஜன்னை எடுத்தாலும் நம்மளோட ஆக்ஷன் தரமாக இருக்கும். ஸோ அப்போ P90 மெதா தரமாக இருக்கும், தரமான சம்பவம் இந்த ரவுண்டில் நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம தரமான சம்பவம் பண்ணுவோமா இல்லை நான் நாத்தோ டைப் போவோமா நம்மளுக்கே தெரியாது, பார்ப்போம். P90 வச்சுட்டு அதாவது ஜெனேட்டை வச்சுட்டு ஓடிட்டுருந்தேன், நான் எவ்வளோ பெரிய பாம்பர்னு இந்த திட்டம் சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாம்ஸ் எல்லாம் போட்டு இந்த டைம் நம்ம எட்ரிஸை தோத்தடித்தான்னு நினச்சேன் நான். ஸோ அதான் டெரஸ்ட்டு ஓடி போகிறேன், இந்தியன் தரையை முடிச்சிடுவானு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன நான் ஸ்டோப்பு போட்டு எனிமிஸ் அட்டாக் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். பாருந்த ஸ்டோப்பை போட்டு எனிமிஸை தேடிட்டு இருந்தேன் நான். அதான் அவனை சுட்டுகிட்டே இருந்தேன் பாருந்தா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எனிமிஸ் நம்மளை சுற்றி இருந்தான். நான் கவனித்தவே இல்லை அந்த டைமில் நம்ம டீம்மேட் ஒருத்தனை அடித்த போகிறாங்க அவனை சாப்பாட்டெலாம் நான் போனேன். அதான் அந்த வீட்டு தொழில் இருந்தனை ஃபஸ்ட்டு சுடணும். டேய் வீட்டு தொழில் இருந்தால் அட்டாக் பண்ணுறேன், ஐயோயோ வெளியே ஒருத்த வந்தானே, ஐயோ எவன் எவன் யார் யார் எந்தருந்துதா என்னை என்ன எனக்குனே வருவீங்களா அதை அட்டாக் பண்ணுறது எனக்குனே வருவீர்த்தலாம் நீந்தெல்லாம் ஏண்டா இப்படி இருந்து இந்த ஐயோ டீம்மேட்டே போட்டான் இந்த என் தெரிஞ்சு இந்த ரவுண்டு அவனு இந்த ஜெயிச்சிடுவானுந்தான் நினைத்தேன். உடு உடு ஜெயிச்சால் நம்ம வெறும் ஒன்று மொத்தம்தான் லேர்ன் பண்ண முடியும், தோட்டா நம்ம தோத்தரையும் சேர்த்து நிறைய லேர்ன் பண்ணலாம். என் தெரிஞ்சு நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சா தப்பாக சொன்னால் என்ன சரியா சொன்னா என்ன ரெண்டுமே ஒன்று தான் வச்சுட்டு வந்தேன். இப்போ டீமில் பார்த்த மூணு பேர் நான் சீ ரெண்டு பேர் ரிவைவ் கேட்டுட்டு ஒருத்தன் தான் அலைவாக இருந்தான், ஒருத்தன் எப்படி சமாளித்தான்னு பார்ப்போம். ஒரு வேளை இந்த ரவுண்டை நான் அந்த தோட்டாலும் தோற்றுருவோம் சொல்ல முடியாது, அவன் டபுள் கீல் எடுத்துலன்னா நம்ம தோட்டோம் சத்தியமாக தோட்டுது வந்த அதான் 2-1 நிறுத்துறோம். இந்த ரவுண்டில் பாருந்த என்னோட தரமான சம்பவம் இந்த ரவுண்டில் தான் இருக்குது, ரெண்டு பாமு ஒரு மஷ்ரூமு P90. நான் அப்போயே சொன்ன மாதிரி ஒரு P90 மாஸ்டர் டபுள் வெட்டார், டபுள் வெட்டாரில் மாஸ்டர் சொல்லாமல் என்ன சொல்லலாம், சரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த டபுள் வெட்டாரில். ஏன்னா சரேனா உங்க கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கலாமா, நீ இந்த சிஆர்7 ஃபுட்பால்லேருந்து எடுத்துருந்த ஓகே சம கேரக்டர் சிஆர்7 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் எடுத்துனா ஒரு கிரிக்கெட்லேருந்து எடுந்தார், இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் தோலி கீன் தோலி எடுந்த, டோனி எடுந்த, ரோஹித் சர்மா எடுந்த, நட்ராஜன் எடுந்த, சார் ஜடேஜா எடுந்த, இவங்க எல்லாத்தான் நல்லா இருக்கும்.
பரவாயில்ல, த்ரோனோ தேர்தல் சிஆர் சவுனா நல்லாடா இருக்காரு. இப்போ பாருங்க, நான் ஒரு பாம்பு போடலாமான்னு நினைச்சிருந்தேன். போடலாம், அந்த நேரத்தில் ரெண்டு பாம்பு இப்போ போடலாம், எப்படி தப்பிட்டான்னு பார்ப்பான். நான் ஓடி போடியா, என் பாம்புல தப்பிச்சிட முடியுமா? என்ன நம்பாள் நாத்தாட்டாயிட்டா, ஓ அந்தியா, ஏய் இனிமே நாத்தாட்டாலப்பா, எப்பா அவ்வளோ தூரம் எப்படிடா ஓடி போன நீ எல்லாம், உன்னெல்லாம் ஓட விட்டு அடிக்கணும், அவ்வளோ தூரம் ஓடி போறியா? நாத்தாட்டா உன்னெல்லாம் நாத்தாட்டோட விட்டுடா, கில்லே பண்ணணும் உன்னெல்லாம், கில் பண்ணியாச்சு நல்ல வேறு. இப்போதான் இன்னர் பீஸ், ஃபைனலி இன்னர் பீஸ் அப்படின்னு ஒரு மீம் வரும்ல, அது இப்போதான் நம்ம ஃபீலிங்கோட வருது, ஃபைனலி இன்னர் பீஸ். இது இந்த மாடுலேஷன் நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் ஓடுறத ஒன்று தீட்டி எப்படியாவது சமாளிக்கணும்னு இந்த மாதிரி மாடுலேஷன் மாற்றி மாற்றி பேசுகிறேன். ஏய், இந்த டீமாலெல்லாம் நாட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். எடுத்தான் இந்த என் டீமாலந்தெல்லாம் வந்து தரல, இந்த ஒருத்தர் எடுத்துறான், இவனை நாட் அவுட் பண்ணியாச்சு, இப்போ கில்லும் பண்ணிடலாம், கீழெலாம் பண்ணியாச்சு, டபுள் கீழ் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எனிமியை தேடி ஓடலாம், அவனை சுட்டு தான் நம்ம இந்த, ஐயோ அவன் எனிமி ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டான், அந்த ரெண்டு எனிமிஸ் இப்போத்தான் அந்த நான்ல ரெண்டு பேர் இருக்கோம், என்ன நடத்த போட்டு இந்த ரவுண்டில். ஸோ ஓடு 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 ஓடோ அப்படின்னு சொல்கிறதுல இந்த ஒரு எனிமி இருக்கிறான், இவனை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடணும், போட்டாச்சு இந்த எனிமியை ட்ரிபிள் கீழு பார்த்தீங்களா, ஐயோயோ சுட்டு தான் அந்த தோற்றுருவோமோ, எப்பா 5 HP இருக்குது இந்த ரவுண்டில், நான் தோட்டாலும் ஏ ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன் இந்த ரவுண்டை தோற்றுவேணும்னு, ஏன்னா 5 HP தான் இருந்துச்சு. இந்த ரவுண்டில் நான் தானே MVP. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு மேட்ச் பாயிண்ட் இதை ஜெயி, நானே 7 கிலோட எடுத்தேன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னா அவ்வளோதான், வேறு லெவல் வெற்றி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் டபுள் வெட்டார் எடுத்தேன், நான் அப்போயே சொன்னமா நான் எல்லாம் டபுள் வெட்டார் மான்ஸ்டர், மான்ஸ்டர்னா நீனே நினைத்த மான்ஸ்டர் இல்லை, நான் வந்து வேறு லெவல் மான்ஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் வெத்தார் எடுத்துட்டேன்னா என்னை அழித்தவே முடியாது, அழித்த முடியாத ஒரு பவர் பெற்ற மாதிரி நான் இந்த டபுள் வெத்தார் வச்சுருந்தா. ஸோ எனிமீஸை சொல்லவா வேணும், இந்த டபுள் வெத்தார் வச்சுட்டுருந்தா நீ இந்த கண்டிப்பாக ஜாலிடா எனிமீஸ் எல்லாரும். இந்த டைம் பாருந்த, இதை மாதிரி நான் உளறிட்டே இருப்பேன், நீ இந்த லைட் போடலனா இன்னமும் உளருவேன், மறக்காமல் அந்த லைட்டை தட்டி விட்டுருந்தேன் இல்லை இன்னும், என்ன என் டீம்மேட் அட்டாக் பண்ணுறியா, ஏய் என் டீம்மேட்டு ஓசி நாத் அவுட் எடுத்துட்டான்ப்பா, நான் பண்ணேன், நான் அடிமா டேமேஜ் பண்ண ஓசி நாத்தோட எடுத்துட்டு, இது உன்னை கீழ் பண்ணுறேன், ஐயோ ஏய் தயவு செஞ்சு ரிவைவ் பண்ணுது, தெரியாமல் நீ ஓசி கீழ்னு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ரிவைவ் பண்ணிடு அப்பா. ஏன்னா ரிவைவ் பண்ண வைத்து மேட்ச் முடிஞ்சிச்சு, உடந்த உடந்த நம்மடே MVP-யே வந்துட்டோமே போயா, இதை பண்ண 7 கீழ் நம்மடே MVP. ஸோ தாய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்தமைத்து நன்றி, வணக்கம், மறக்காமல் அந்த லைட் பட்டன் அமுத்தி பைட் ஃபோர் கேம் முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பாய்.